இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்ட் கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் தீபாவளி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரிசல்ட்டில் எந்த நிறுவனங்கள்லாம் நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு, இதெல்லாம் வந்து லாபத்தை கொடுக்காம பின்வாங்கியிருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம எதில் முதலீடு பண்ணலாம், எதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றியும் பேச போகிறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி. உங்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே சார். ஸோ இப்போ வந்து ரிசல்ட் வந்துட்டு இருக்கு சார், Q2 ரிசல்ட். இதுல இப்போ வந்து எந்த நிறுவனங்கள்லாம் நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு, எதெல்லாம் இன்னும் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, இதுல நாம வந்து இப்பவும் முதலீடு பண்ணலாம்? ஓகே. ஸோ பொதுவாகவே வந்து நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பங்கின் விலையானது அதனுடைய லாபத்தோடு நேரடியாக தொடர்புடையது. ஒரு நிறுவனம் தொடர்ந்து நல்ல லாபத்தை ஈட்டி கொண்டிருக்கும் போது மார்க்கெட் எவ்வளவு மோசமா போனாலும் கூட தாக்கு பிடிக்கும். ரெண்டாவது, இறங்கினாலும் மிக வேகமாக மீண்டு எழுந்து வரும். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அந்த வகையில இப்ப Q2 ரிசல்ட்ஸ் அப்படின்றது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது சந்தை எதிர்பார்ப்பிட குறைவா இருக்கிறதுனால மார்க்கெட் இறங்குறதாகவும் நம்ம இன்னொரு கோணத்தை சொல்லிட்டு இருக்கோம். குறிப்பிட்ட நிறுவனங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் சும்மா ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்திருக்கிறேன். இப்போ இதுல கோட்ரேஜ் கன்சியூமர் இவங்களுடைய ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சந்தை எதிர்பார்ப்பை விட கூடுதலான லாபம், மார்ஜினலி அப்படின்னு சொன்னாலும் கூட கூடுதலான லாபத்தை காட்டியிருக்காங்க. சந்தையினுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது 492 கோடி இருந்தது நெட் ப்ராஃபிட். ஆனால் இது 495 கோடி காமிச்சதுன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி NTPC-னுடைய ரெவன்யூ கம்மியாயிடுச்சு, டெஃபினெட்லி அது வந்து பெரிய அளவில் இறங்கி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் லாபம்ன்றது சந்தை எதிர்பார்ப்பில் மிக கூடுதலான லாபத்தை காட்டியிருக்காங்க. 5,090 கோடி வரும் அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல 5,275 கோடி லாபத்தை காட்டியிருக்காங்க. ஸோ அதனால அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. ITC வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அது ரெவன்யூ கூடி இருக்கு, ஆனால் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். எதிர்பார்க்கப்பட்ட லாபம் 5,193 கோடி, ஆனால் வந்த லாபம் 4,093 கோடி. அதனால அதில் ஒரு தம்ஸ் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துக்கு ITC தள்ளப்பட்டது. அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமான சில நிறுவனங்களை மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே வரோம். அதில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னா ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ். ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் எதிர்பார்க்கப்பட்ட லாபம் 73 கோடி, ஆனால் வந்தது 54 தான். ஸோ இது வந்து ஒரு தம்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம இதில் பார்க்கும்போது ஜூப்ளியன்ட் ஃபார்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எதிர்பார்க்கப்பட்டது 86 கோடி, ஆனால் வந்தது 113 கோடி. தட் இஸ் அ தம்ஸ்அப். இந்த தம்ஸ்அப் ஆன நிறுவனங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றக்காக நம்ம இதை சொல்லிக்கிட்டே வரோம். குறிப்பா அடுத்தது ஐநாக்ஸ் விண்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டது 68 கோடி லாபம், வந்தது 93 கோடி லாபம். அதனால அதுவும் மிக சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்குறோம். கூடவே அதுல் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கப்பட்டது 124 கோடி, ஆனால் வந்தது 137 கோடின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இதுக்கும் ஒரு தம்ஸ்அப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து முக்கியமான நிறுவனங்கள்ல ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது அதனுடைய ரெவன்யூ கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணியிருந்தாலும் லாபத்தின் அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எதிர்பார்க்கப்பட்டது 390 கோடி, வந்தது 347. அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதை மிஸ் பண்ணதா எடுத்துக்கலாம். ஹிந்து பெட்ரோவும் பெருமளவு அடி வாங்கியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ ஓரளவுக்கு அந்த ரெவன்யூ சைடில் அவங்க மேக்கப் பண்ணாலும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை என்பது அங்கே ஒரு சரிவை சந்திச்சிருக்கிறத பார்க்குறோம். சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கெமிக்கல்ஸ்ல ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்து ஒரு காலத்துல நல்லா தூக்கி விட்ட நிறுவனம் இப்போதைக்கு எதிர்பார்க்கப்பட்ட லாபமான 48 கோடி விட ரொம்ப கம்மியாகி 38 கோடியில் அது இறங்குமுகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். மகாலட்சுமி சீம்லெஸ் ஒர்க் இது இந்த நிறுவனத்தை தொடர்ந்து யாராவது கண்காணிக்கவும் செய்யலாம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மராகவும் இருந்திருக்காங்க கடந்த காலங்களில். இப்போவும் 149 கோடி லாபம் எதிர்பார்த்த இடத்துல 220 கோடி காமிச்சு மிக சிறப்பான ஒரு லாபத்தை காமிச்சிருக்கிறாங்கன்றது முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் ஒரு கம்பெனி இருக்கு, இதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ
இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு டவுன்ல இருக்குது, 141 கோடி எதிர்பார்த்தாங்க, ஆனால் மார்ஜினலி டவுன் 138 கோடி. இருந்தாலும் இதை கொஞ்சம் க்ளோஸ் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. இதற்கு அடுத்து முக்கியமான சில நிறுவனங்கள் அம்புஜா சிமெண்ட் எடுத்துக்கலாம். அம்புஜா சிமெண்ட் அப்படின்றது சந்தை எதிர்பார்ப்போட அதிக லாபத்தை காட்டியிருக்காங்க. 450 கோடி எஸ்டிமேட்னா 560 கோடி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ரிசல்ட்னே சொல்லலாம். இதற்கு அடுத்து முக்கியமான நிறுவனங்கள் பாரதி ஏர்டெல் சந்தை எதிர்பார்த்த லாபம் 4595 கோடி, ஆனா வந்தது 3912 கோடி தான். அதனால ஒரு தம்ஸ் டவுன் பாக்குறோம். சன்ஃபார்மா அதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருக்குது. அதாவது சந்தை எதிர்பார்த்து 2923 கோடி, வந்தது 3040 கோடி அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால முக்கியமான சில நிறுவனங்களை மட்டும் நான் எடுத்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ஜினியர்ஸ் இந்தியா மிக வலிமையாக இருந்த நிறுவனம், அதனுடைய லா ஷேர் மார்க்கெட் ஷேரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வலிமையா இருந்துச்சு, ஆனா டக்குனு இப்ப விழுந்ததுக்கான முக்கியமான காரணம் சந்தை எதிர்பார்ப்புற லாபம் குறைவா இருக்கிறதா. அதுவும் அவங்களோட ரெவன்யூ பெரிய அளவுல அடிபட்டுடுச்சு, 876 கோடி ரெவன்யூ வர இடத்துல 689 கோடி தான் வந்திருக்கு. லாபம் ஓரளவுக்கு இருந்தாலும் கூட 96 கோடி லாபம் எதிர்பார்த்தாங்க, 100 கோடி வந்தாலும் கூட, ஆனா அதனுடைய ரெவன்யூ அடி வாங்கினது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதே நம்ம மனசுல வச்சுக்கணும். முக்கியமான நிறுவனங்கள்ல கிளாஸ்கோ ஸ்மித் லைன் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருக்கதா எடுத்துக்கலாம். 250 கோடி லாபம் எதிர்பார்த்த இடத்துல 256 கோடி அவங்க லாபம் காட்டியிருக்கிறாங்க. மேரிக்கோ முக்கியமான ஒரு நிறுவனம் எஃப்எம்சிஜில, இப்போ எஃப்எம்சிஜி ஏற ஆரம்பிச்சிருக்கிற நிலைமையில மேரிக்கோ கவனத்தில் எடுத்து பார்க்கலாம். 382 கோடி எதிர்பார்த்த இடத்துல மிக நல்ல லாபம், 423 கோடி லாபத்தை காட்டியிருக்கிறாங்க. சிப்லா ஃபார்மா சைட்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல லாபம் தான், 1236 கோடி எதிர்பார்த்துல 1303 கோடியாக ஃபார்மால ஒரு கண் வைக்கலாம் முக்கியமான சில நிறுவனங்கள்ல, ஏன்னா தே கேன் பவுன்ஸ் பேக். குறிப்பா அதானி நிறுவனங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதானி என்டர்பிரைஸ் எதிர்பார்த்தோட லாபம் குறைவு, அதானி போர்ட்டும் எதிர்பார்த்தோட மார்ஜினலி டவுன் அப்படின்னு சொல்லலாம். அதானி என்டர்பிரைஸ் அதானி போர்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அதானி போர்ட்ல கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தலாம். ஆக இப்ப முக்கியமான சில நிறுவனங்களுடைய லாபமும் சந்தை எதிர்பார்ப்போட எதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, சந்தை எதிர்பார்ப்பு கீழான இந்த நிறுவனங்கள் எதுன்றத ஒரு ஒரு சம்மரி மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு இந்த தீபாவளியில உங்களுக்கு வந்து சார் எந்தெந்த இது ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கு, எதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். அடுத்து நம்மளது எஸ்எஃப்எல் கிளாஸ் தானே சார்? ஆமா, ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். இது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்ப வாங்குறாங்க எப்ப விற்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து அறிந்து அதன் மூலமாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்டேஷன்ஸ் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான போர்ட்ஃபோலியோ, ஷார்ட் டேர்ம்கான ஒரு போர்ட்ஃபோலியோ, இல்லை ட்ரேட் பண்றதுக்கான ஒரு எபிலிட்டியும் கூட கத்துக்கிறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. இது ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றதுனா லைவ் மார்க்கெட்ல மண்டே வென்ஸ்டே ஃப்ரைடே மூணு நாளும் லைவ் மார்க்கெட்லையும், சாட்டர்டே அன்னைக்கு கான்செப்ட் லேர்னிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் இது எல்லாத்தையுமே சாட்டர்டே அன்னைக்கு 10 to 1 அப்படின்னு நம்ம இதை பிரித்து வச்சிருக்கோம். இது ஒரு மாதத்துக்கான பயிற்சி வகுப்பு, ஒரு முறை கத்துக்கிட்டா லைஃப் லாங் நம்ம வந்து பங்கு சந்தையை சரியாக நம்மளுடைய பணம் ஈட்டுவதற்கான திறமையை வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பு. ஓகே சார், ஸோ இந்த கிளாஸ் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட ஒரு பேரை கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த தீபாவளியாவது நீங்கள் வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு முதலீடு பண்ணி லாபம் எடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம், கற்றுக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.